வணக்கம். இந்தியாவுடைய ஏஷியா கப் ஸ்குவாட்ல ஃபாஸ்ட் போலிங்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. பும்ராலேருந்து ஆரம்பிச்சு முகமது ஷமி, முகமது சிராஜ், பிரஷித் கிருஷ்ணா, ஷருல் தக்கூரோட ஒரு ஃபுல் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது இல்லாமல் நம்ம ஹர்திக் பாண்டே வேற இருக்காரு. அதனால இந்த ஃபாஸ்ட் போலிங் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியாவுடைய இந்த பிரைமரி பிளேயிங் லெவலில் எந்தெந்த சீமர்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக பும்ராவும் சிராஜும் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு இந்த பேஸ் போலர் யாராக இருக்க கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அது ஷமியா, பிரசித் கிருஷ்ணாவா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, இந்த ரெண்டு பேரை நம்ம கம்பேர் பண்ணும்போது யார் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஒரு பக்கம் மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், டெத் ஓவரில் பயங்கரமான ஒரு போலிங் வேணும், ஓப்பனிங்லேயே அதாவது நியூ பால்லே விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா தான் இருக்காரு. அவர் அதெல்லாம் பார்த்துப்பார். மிடில் ஓவரில் பயங்கரமான ஒரு ஃபயர் பேக் பவுலிங் வேணும், முக்கியமான கீ விக்கெட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் நம்மால் வந்துடுவார். இதுக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கிறது தான் பிரசித் கிருஷ்ணாவா ஷமியான்ற ஒரு கேள்வி. பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த ஓடிஐ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அவருடைய ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் உண்மையிலே இவ்வளோ காலகட்டங்களில், இந்த சின்ன குறுகிய காலகட்டங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே அமைஞ்சிருச்சு. இந்த ஓடிஐ ஃபார்மெட்டில் மறுபடியும் பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்தது உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஏன்னா பும்ராவும் பிரசித் கிருஷ்ணாவும் மறுபடியும் டீமுக்குள்ளே வந்தது இந்தியன் டீமுக்கு பலம்தான். ஒரு மிடில் ஓவர்ஸில் நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு பவுலிங் பண்ணணும், ஒரு பிரேக்கிங்கான பவுலிங் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா நல்லாவே ஒர்க் அவுட் ஆவார். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓடிஐ ஃபார்மெட்டில் பிரசித் கிருஷ்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீமுக்காக நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு தரலாம். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஷமி எடுத்துப்போம். பும்ரா இல்லாத இவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா ஷமி தான் இந்த பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ணார். ஷமி அப்படின்றவர் ஒரு டெட்லி பவுலர் அப்படி தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கான ஒரு பவுலர் அவர். அவர் நியூ பாலும் போடுவார், டெத் ஓவரும் போடுவார், மிடில் ஓவர்லையும் போடுவார். எல்லா இடத்துலையுமே கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிப்பார். இந்த ஏஷியன் கண்டிஷன் ஆகட்டும், இல்லைன்னா இந்த சேனா நாடுகளாகட்டும், எப்படி இருந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையவே போகிறதில்ல. ஷமியோட கையிலேருந்து பால் ரிலீவ் ஆனதுக்கப்புறமே எப்படி எங்கே போகுது நமக்கே தெரியாது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்காக, அது வந்து ஸ்லோ பாலா அப்படின்னு கணிக்கவே முடியாத அளவுக்கான பவுலர் தான் ஷமி. ஸோ ஷமியோடைய ஃபாஸ்ட் பவுலிங், பேஸ் அட்டாக், வேரியேஷன், இல்லைன்னா யார்க்கர், அப்படி இல்லைனா வெலாசிட்டி, எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்தளவுக்கு எதிரணி பேட்டர்ஸ்க்கு சேலஞ்சாக இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணலாம் முடியாது. ஏன்னா ஷமி அப்படின்றவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா இப்போ தான் வளர்ந்துட்டு வர்றாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான விஷயம் இருக்குது, அதுதான் நியூ பாலில் நல்லா பவுலிங் பண்ணுறது. ஆனால் டெத் ஓவர் அப்படின்னு வந்துக்கிட்டால் பிரசித் கிருஷ்ணாவோட ஷமியோடைய அந்த பவுலிங்கிறது எங்கேயோ இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட பிரசித் கிருஷ்ணாவுடைய இந்த டெத் ஓவர் பவுலிங்கிறது கொஞ்சம் சரியாக அமையல. அதை தாண்டி அவர் டெத் ஓவரில் ஐபிஎல் ஆகட்டும், இல்லைனா இந்தியன் டீமுக்கு விளையாடுறதாகட்டும், அவர் வந்து நிறைய இடத்துல சொதப்பிட்டார் தான் சொல்ல முடியும். ஸோ டெத் ஓவரில் பிரசித் கிருஷ்ணாவுடைய இந்த லைன் அண்ட் லென்த்து எல்லா இடங்களுமே மிஸ் ஆகுது. ஆனால் ஷமி இந்த இடத்துல தான் வேறுபடுறாரு. சூரியன் எந்தளவுக்கு வெந்து தணிந்தாலும் சரி, எந்த மாதிரியான வானிலை இருந்தாலும் சரி, அவர் ஓடிஐ ஃபார்மெட்டில் அப்படி வீசுவார், பத்து ஓவர் ஃபுல்லாக போடுவார், அதையும் பண்ணுவார். அதே மாதிரி ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஒரு நாலு ஓவரில் கேமையும் சேஞ்ச் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு கேம் சேஞ்சர் தான் ஷமி. ஷமியோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்றது டெத் ஓவர் தாங்க. ஏன்னா 2019 ஓடி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு டெத் ஓவரில் கேம் சேஞ்ச் பண்ணார் பாருங்க. அப்பேற்பட்ட ஸ்பெல் அது, இன்னுமே கண்ணில் நிற்குது. மொத்தமாக ஆப்கானிஸ்தானை காலி பண்ணார் அந்த கடைசி ஓவரில். ஸோ அப்பேற்பட்ட ஆள் தான் ஷமி. ஸோ இப்படி பிரசித் கிருஷ்ணாவா ஷமியா அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மாக ஷமிக்கு தான் முன்னுரிமை தரப்படும். ஷமி தான் வரணும். முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் ஷமி இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ பிரசித் கிருஷ்ணாவோட முகமது ஷமி இந்தியாவோட பிரைமரி பிளேயிங் லெவலில் இருந்தால் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு தான் தெரியுது. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட் மேட்சை பாகிஸ்தானோட தான். இதில் இந்தியாவோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கணும், முகமது ஷமி வரலாமா இல்லை பிரசித் கிருஷ்ணா வரலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.